வெல்கம் டு பெஸ்ட் தமிழ் டுடோரியல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜியோ சம்மர் ஆஃபரை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து அஃபிஷியலாக வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். இது பாருங்கள், ஜியோ அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, ஏர்டெல், ஏர்செல், வோடஃபோன் இந்த மாதிரி அதர் கம்பெனி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ட்ராய் கிட்டே. இந்த மாதிரி நீ அவங்க வந்து ஃப்ரீ ஆஃபர் கொடுக்கறதுனால எங்களுக்கு வந்து எங்களோட பிஸ்னஸ் பாதிக்குது அப்படின்ட்டு. அதனால் ட்ராய் வந்து ஜியோவுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அந்த சம்மர் ஆஃபர் வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு. அதனால் வந்து இப்போ ஜியோ வந்து அந்த சம்மர் ஆஃபரை வித்ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அக்ஷப்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பட் அது என்ன வந்து அவங்க வந்து அஃபிஷியலாக இன்னும் இன்ஃபார்ம் பண்ணலை. அதனால் வந்து இப்போ உங்களுக்கு அந்த சம்மர் ஆஃபர், அந்த 3 மாதம் ஆஃபர் வேணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 303 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 3 மாதத்துக்கு அவங்க ஆஃபர் கொடுத்து தான் ஆகணும். அதனால் வந்து அவங்க அஃபிஷியலாக நீ அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 303 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த 3 மாதத்துக்கு ஜியோ சம்மர் ஆஃபர் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த 3 மாதம் ரீசார்ஜ் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அஃபிஷியல் வெப்சைட்டில், ஜியோ சம்மர் சர்ப்ரைஸ் ஆஃபர் டு பி வித்ட்ரா வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ். All customer who subscribe before discontinue will remain eligible for this offer. வித்ட்ரா ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் எலிஜிபிளில் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 303 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு 3 மாதம் ரீசார்ஜ் கிடைக்கும். அப்படி அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது அந்த 3 மாதம். வேறு ஏதாவது அவங்க வந்து பிளானில் வந்து அவங்க புதுசாகனா அவங்க வந்து அறிமுகப்படுத்தலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.